மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் ஒரே தளத்தில் பார்வையிட இப்போதே உங்கள் வீடியோவிற்கு கீழ் காணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லைக் மௌலவி அப்துல் பாசித் புகாரி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் அருகிலுள்ள பெல் ஐகோனையும் கிளிக் செய்து மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் பார்வையிடுங்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, அந்த இரவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய அடுத்த ஆண்டுடைய அத்துணை அமலும் அப்போதுதான் முடிவெடுக்கப்படுகிறது. அந்த இரவில் அல்லாஹ் நியமிக்கிறான், மலக்குகளுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் லௌஹுல் மஹ்ஃபூதுடைய ஏட்டிலிருந்து, இதுதான் இந்த வருடத்துடைய விதி, இந்த மனிதன் இந்த வருடத்திலே வாழ்வான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மரணிப்பான், இந்த மனிதன் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பான், இந்த மனிதன் நோயோடு வாழ்வான். இப்படி அனைத்து விதியும் ஒரு வருடத்திற்குரிய கணக்கு மலக்குகளுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறது இந்த இரவில். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த இரவில் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக தன் படுக்கையை சரி செய்கிறான் உறங்குவதற்காக, அவன் அறியவில்லை அவனுக்கு அடுத்த ரமதானை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தை இந்த இரவிலே விதித்திருக்கிறான் என்று. என்ன ஒரு புரிதல் பாருங்கள். அல்லாஹு அக்பர். யாருக்கு தெரியும் அல்லாஹ் இந்த விதியில் இந்த வருடம் இவன் மரணிப்பான் என்று எழுதியிருந்தால் யாரால் மாற்ற முடியும்? ஆனால் பயம் இல்லை, அச்சமில்லை. இதுவரை என் ரப்பிடத்திலே கரமேந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா? யார் சொல்ல முடியும்? இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜூதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா? கிடையாது. தூதர் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் ரமதானில், முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு. ஆனால் எம்முடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில், இரவு தெரியாது. லைலத்துல் கத்ருடைய இரவாக அது இருக்கலாம், இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான், அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று. அந்த மரணத்தை அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை, அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹ்வை எஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். துஆ அந்த விதியை மாற்றும், அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ரப்பிடத்திலேயா அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக் கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலேயா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலேயா அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது. ரப்பிடத்திலேயா அல்லாஹ் என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாழாக்கினால் இவனை விட அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளி, அல்லாஹ்விடத்திலே இழிவுக்குள்ளானவன், அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது. அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது, முஃமினின் அடையாளம் அது. அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்மமாக இருக்கும். ஆனால் முஃமினுடைய உள்ளம் அதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது, அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்! கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக, உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் நம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை.
குர்ஆன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன். உள்ளத்தின் கவலையா அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது. உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ, மூமின்களுக்கு அருளாக நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற வேதம் அது. அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் ஒரே தளத்தில் பார்வையிட இப்போதே உங்கள் வீடியோவிற்கு கீழ் காணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ லைக் மூலவி அப்துல் பாசித் புகாரி எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறவாமல் அருகிலுள்ள பெல் ஐகோனையும் கிளிக் செய்து மூலவி அப்துல் பாசித் புகாரி அவர்களின் அனைத்து பயான்களையும் உடனுக்குடன் பார்வையிடுங்கள்.